அன்பார்ந்த முருக பக்தர்களே வணக்கம். இன்னைக்கு யதார்த்தமா வந்து நான் உங்ககிட்ட ஒரு கனவு வந்துச்சுன்னு சொல்றதுக்கு போன் பண்ணேன். எதுக்காக கூப்பிட்டேன், இந்த மாதிரி நிக்கிற வராகி அம்மன் வந்தாங்க, அந்த அம்மனுக்கு வந்து நான் தீபம் காட்டுற மாதிரி வந்துச்சு. நிக்கிற வராகி அம்மன் எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்கறது தான் போன் பண்ணேன். உடனே என்ன சொன்ன, நம்ம இடத்துல இன்னைக்கு அம்மா நின்றுட்டு தான் இருக்காங்க, வாங்கன்னு எனக்கு பெரிய ஆச்சரியம். இன்னொன்று பஞ்சமி திதி, பொதுவாக வந்து நான் பஞ்சமி திதியில வந்து வராகி அம்மன் வழிபடணும் எவ்வளோ ட்ரை பண்ணுவேன், ஆனா முருகர் அந்த பக்கம் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிச்சி வச்சு இந்த பக்கம் போக முடியாத அளவுக்கு இருக்கும். நீங்கள் இந்த பஞ்சமி திதி ப்ளஸ் இவங்க சொன்னது இந்த அம்மா பார்த்தே ஆகணும்னு சொல்லி 8 மணிக்கு வரட்டுமான்னு கேட்டால் 8 மணிக்கு வாங்கினேன். கரெக்டாக அந்த ஆர்த்தி சமயத்தில் தான் வந்தேன். ஸோ அம்மன் வந்து நம்ம தேடி கூட்டத்தை வச்சுருக்காங்க. எங்கே பார்த்தாலும் வராகி அம்மன், எங்கே பார்த்தாலும் வராகி வழிபாடு. முன்னாடிலாம் வந்து வராகி அம்மனாலே ஒரு பயம் இருக்கும் நிறைய பேருக்கு. இன்னொரு உண்மை என்னென்னா, எங்கள் அம்மா வராகி அம்மன் சிலையை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு 4 வருஷத்துக்கு வாங்கிட்டு வரும்போது இதெல்லாம் வீட்டில் வைக்கக்கூடாதுமா நீ வேறு அப்படின்னு சொல்லி நான் திட்டினேன். எந்த வராகியம்மன் வைக்க கொண்டாந்துருந்தோம், இப்போ அதே வராகியம்மன் நான் வீட்டில் வச்சு பூஜை பண்ணி டெய்லியும் வழிபட்டுருக்கேன். அந்த அளவுக்கு அந்த அம்மா அற்புதம் பண்ணவங்க. எல்லாருமே வந்து தப்பான ஒரு விஷயத்தை கலப்பி விட்டாங்க, வராகியம்மன் வீட்டில் வைக்கக்கூடாது அப்படி கிடையாது. இந்த அம்மா குழந்தை மாதிரி நீங்கள் அவங்கள கொண்டாட கொண்டாட அவங்களும் உங்களை ரொம்ப சந்தோஷமாக வச்சுப்பாங்க. இது அனுபவபூர்வமாக கண்ட உண்மை. எல்லாருமே வந்து நான் கேட்டேன் என்னென்ன அதை மீறி வந்து சில பேர் இல்லை நான் உதவி பண்ணுன்றப்போ தான் கரெக்டாக அவங்க அந்த கிரகம் சார்ந்தவங்க தான் இருக்காங்க. அது உங்கள் கடை ஆட்கள் தான் அதிகமாக இருக்காங்க. நன்றி எல்லா பொண்ணுமே.